அனைவருக்கும் வணக்கம். ராக்கெட்ரி திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் நமக்கு எவ்வளோ ஆழமாக புரியுதோ அவ்வளோ சுலபமாக நம்மளால் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இன் அதர் வேர்ட்ஸ், நமக்கு அது சரியாக புரியலைன்னா அவ்வளோ சரியாக அடுத்தவங்களுக்கு அதை சுருக்கமாக தெளிவாக சொல்லி தர முடியாது. தட் வே ஒரு ஒரு விஞ்ஞானியோட, அதுவும் ஒரு ராக்கெட் சயின்ஸ் விஞ்ஞானியோட வாழ்க்கை வரலாற்றை வந்து, அவ்வளோ ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை வரலாற்றை ஃபர்ஸ்ட் படத்துலேயே மாதவன் அவர்கள் வந்து அட்டெம்ப்ட் பண்ணதே ஒரு பெரிய, அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விதமான படைப்புலேயும் ஒரு ஒரு ஃபார்மேட் இருக்கும் இல்லையா. இப்போது ஒரு ஒரு சிறுகதைனா 8-10 பக்கம் அப்படின்னா அதில் குறைவான நிகழ்வுகளை தான் சொல்ல முடியும். ஒரு படத்தில் அதோட அதிகமாக சொல்லலாம், ஒரு நாவலில் அதோட அதிகமாக சொல்லலாம். ஒவ்வொரு ஃபார்மேட்லேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. படத்தில் வந்து ஒரு ஒரு பெரிய சேலஞ்சில் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, பல விதமான ஆட்கள் அதில் வேலை பார்க்குறாங்கன்றதுனால எல்லாருக்கும் அதை புரிய வைக்கணும். கேஸ்டிங் க்ரூலேருந்து சினிமாட்டோகிராஃபர்லேருந்து கோரியோகிராஃபர்லேருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருக்கும் அதை சரியாக புரிய வச்சா தான் அவங்க அதை அவங்க வேலையை சரியாக பார்த்தா தான் கடைசி ரிசல்ட் கரெக்டாக வரும். காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் நம்ம நினச்ச படத்தை கடைசியாக பார்க்க முடியும், அவர் டைரக்டர் நினச்ச படத்தை கடைசியாக பார்க்க முடியும். அந்த ஒரு சேலஞ்சை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் காலங்காலமாக எல்லோரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பட் எனக்கு இப்போ தான் புரியுது. அதனால் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் டைரக்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும். நம்பி நாராயணன் அவர்களோட வாழ்க்கையில் வந்துட்டு இந்த படத்தோட முதல் பாதியில் நமக்கு நிறைய நேர்மறையான எண்ணங்கள் தான் விதைக்கிறாங்க. பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் முதல் நாள்லேயே வந்து இந்த ப்ரொஃபஸர் சாக் மார்க்கஸோட அவர் பண்ண தப்பை சுட்டி காட்டுற விதமாக இருக்கட்டும், ப்ரொஃபஸர் க்ராக்கோவோட அவர் வந்து இவரை மாணவராக ஏற்றுக்க தயாராக இல்லாதப்போ கூட ரொம்ப டவுன் டு அர்த்தாக, ரொம்ப கிரவுண்டடாக அவருக்கு வீட்டு வேலை பார்த்து கொடுத்து இவரை வந்து அவர் ஒரு மாணவராக எடுத்துக்க வைக்கிறதுக்கு இவர் பண்ணுற முயற்சியாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கிட்டு ஆப்போசிட் பர்சனை வந்துட்டு நம்ம நினைக்கிறத நம்ம எடுத்த முடிவை அவங்கள செய்ய வைக்கிறதுக்கு நம்பி நாராயணன் அவர்களோட வாழ்க்கையில் நிறைய அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இருக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது நமக்கு அது பார்க்குறதுக்கே. அந்த எக்ஸ்கார்னல் கிளீவர் ஹியூப்ஸ், இஃப் ஐம் ரைட், அந்த சிஇஓ ரோல்ஸ் ராய்ஸ் சிஇஓ, அவரோட அவருக்கு ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, நம்ம இந்தியன்ஸ் சரியாக நடத்தலை அப்படின்னு. அது ரொம்ப அழகாக அட் த சேம் டைம் ஒரு பணியோடு அதை வந்து தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஹைட்ராலிக் எக்யூப்மெண்ட்ஸை வந்து கேட்குற விதம், என் ஃப்ரான்ஸில் அந்த வைக்கிங் லிக்விட் ஃபியூவல் என்ஜின், அவங்களுக்கு வந்து ஆள் தேவை, நமக்கு வந்து அதை கற்றுக்கணுங்கிற தேவை. ஸோ ரெண்டையும் வந்துட்டு பண்ட மாற்று முறையில் வின் வின் சுச்சுவேஷன் அதை அட்டெம்ப்ட் பண்ணுற விதம். அண்ட் அங்கே ஒரு ஒரு கட்டத்தில் நம்மளை வந்துட்டு அனுமதிக்க மாட்டாங்க ஒரு எல்லைக்கு மேலே, ஆனால் நம்ம அதை கற்றுக்கணும் அப்படின்ற தேவை வர்றப்போ அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டு, இப்போது நம்மக்கிட்ட சொல்யூஷன் இருக்குது, அவங்கக்கிட்ட பிரச்சனை இருக்குது, நம்ம என்ன பண்ணால் நம்மளை அவன் உள்ளே விடுவான் அப்படின்னு அதை டேக்கிள் பண்ணுற விதம். இந்த மாதிரி அவரோட அந்த யங் ஏஜில் அவர் அட்டெம்ப்ட் பண்ணுற அந்த அட்வென்ச்சரஸ் முயற்சிகள் எல்லாமே ரொம்ப நேர்மறையான எண்ணங்களை விதைக்குது. அண்ட் அந்த உன்னி அவர்களை இஸ்ரோலேருந்து வர வச்சு அவரை செய்ய வைக்கிறது, அந்த அதுக்கான தகுதியான அளவு கரெக்டாக பாயிண்ட் பண்ணி இதனை இவனால் முடிக்கும் என்ற அந்த அதனை அவன் கண்விடன்ற மாதிரி. அண்ட் அவர் வந்து ரொம்ப எத்திக்கலாக இருக்கார், ஆனால் இமோஷ்னலாக இல்லை. அதுதான் அந்த அவரோட பையன் இறக்குற சூழ்நிலையில், உன்னியோட பையன் இறக்குற சூழ்நிலையில் அவர் ஹேண்டில் பண்ண விதம் நமக்கு அதை சொல்லுது. பேச்சே வராது இல்லை அந்த சூழ்நிலை ஒரு இறப்பை சொல்கிறப்போ, அப்போ கூட வந்து ஒரு நிமிஷம் நிதானிச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைன்னு, ஆனால் இப்போது அதுக்கு பின்னாடி இவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்குது, இப்போது அவர் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதனால் இங்கேருந்து அவர் ஒரு 8 நாள் அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வந்தால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்குன்றத சொல்லி புரிய வைக்கிற அந்த ஒரு விதம் இருக்குல்ல. எப்படி ஒரு மனுஷனுக்கு எல்லா நேரத்துலேயும் பேச்சு கரெக்டாக வருன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் இந்த க்ரையோஜெனிக் ராக்கெட் என்ஜினை வந்து ரஷ்யாவிலேருந்து கொண்டு வர்றதுக்கு பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ், பாகிஸ்தான் போய் வர்றது,
அந்த யுக்திகள்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வந்துட்டு எவ்வளோ அவர் எடுக்கிற முடிவில் எவ்வளோ உறுதியாக இருக்காரு, அதை ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனையும் எவ்வளோ அழகாக அதை செய்ய வைக்கிறாரு, அதுக்கு எவ்வளோ கரெக்டாக பேசி அந்த வேலையை வாங்கிடுறாரு அப்படின்ற அந்த சாமர்த்தியம்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கடைசியில் வந்து ஐ ஃபைட் ஃபார் என்ன மாதிரி இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது முதற்கொண்டு டைலாக்ஸ் எல்லாம் சில இடத்துல ரொம்ப அபாரமாக இருந்தது. அந்த இன்ஸ்டபிலிட்டி பற்றின எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் க்ரோக்கோ கிட்ட கற்றுக்கிட்டு வந்து செஞ்சிட்ருக்கப்போ அங்கே அந்த ஆங்கிலேய பெண்மணி கேட்பாங்க, இட்ஸ் இன்சேன் இல்லையா இது, இது வந்து பண்ணுறது ரொம்ப இம்பாசிபிள்ன்ற மாதிரி. எஸ் இட்ஸ் இன்சேன் பட் இட்ஸ் நாட் இம்பாசிபிள் அப்படின்னு அதுமாதிரி ஷார்ட்டான டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் உன்னோட பையன் இறந்தது அவருக்கு தெரிய வர்றப்போ ஃப்ரெண்டு கேட்பார், உனக்கு தான் முதலே தெரியுமே ஏன் நீ மறைச்சிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறப்போ, நம்ம இங்கே வந்து எந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கவோ இல்லை பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட் வின் பண்ணுறதுக்கோ வரல, ஒரு மிஷனுக்காக வந்திருக்கோம் அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு சில இடங்கள் வந்து கொஞ்சம் சரியாக ஹேண்டில் பண்ணலன்னு சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் வந்து மீன் அவரோட மனைவி கிட்ட பேசுகிற அந்த டயலாக்ஸ் இமோஷனலாக இருக்கப்பவும் அவருக்கு பேச்சு வருது, அவருக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கிறப்பவும் வருது, எல்லா நேரத்திலும் எப்படி அவ்வளோ அடுத்தடுத்து இமோஷனலான டைலாக்ஸ் எப்படி அவரோட அந்த ஒய்ஃப் கிட்ட பேச முடியுது அப்படின்னு தெரியல. அப்புறம் கொஞ்சம் லாஜிக் சரியில்லாதது அப்படின்னா எப்படி ஒரு டிவி இன்டர்வியூக்கு ஒரு விஞ்ஞானி வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை வந்து கதையாக சொல்கிறாரு, சூர்யா கிட்டே இவ்வளோ நேரம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை நம்ம படமாக பார்க்குறோம் அவர் எப்படி கதையாக சொல்லிட்டு இருந்திருப்பார் அப்படின்லாம் யோசிச்சா கொஞ்சம் லாஜிக் இல்லை தான், ஆனால் நமக்கு படம் காட்டணும். அண்ட் ஒரு ஒரு தேச துரோகின்ற ஒரு டேகு எப்படியோ பரவிருச்சு அப்படின்னா அதுக்காக அந்த பர்சனோட குடும்பத்தையே நம்ம வந்துட்டு இந்த அளவுக்கு கொடூரமாக நடத்துவோமான்றது ஆச்சரியமாக இருக்குது. அதை தவிர அதுக்கு முன்னாடி அந்த முதல் பாதி முழுக்க வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் தான் நமக்கு கிடைக்குது. இப்போ ஒரு சில படங்கள் அங்காடி தெரு கட்டுறது தமிழ்லாம் பார்த்தா ஒரு சாமானியனுக்கு வந்துட்டு சமூகம் எவ்வளோ கொடூரம் பண்ணுதுன்னு பார்க்க பார்க்க அப்படியே பதவியப்பாக இருக்கும். இது வந்து அப்படியே ஆப்போசிட், ரொம்ப ஆப்டமிஸ்டிக்காக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப். அண்ட் இந்த நம்ம சொசைட்டி அவங்க ஃபேமிலி எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னு காட்டுற இடம்லாம் கொஞ்சம் ரிவர்ஸில் இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸில் வந்து தமிழில் அந்த இன்டர்வியூவர் ரோலுக்கு சூர்யாவை செலக்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஆப்டா, சூர்யா விட வேறு யார் அந்த ரோலுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக பொருந்திருப்பாங்கன்னு தெரியல. ஆஃப் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லையுமே சூர்யாவுக்கு ஒரு ஒரு ரொம்ப சோஷியல் ரெஸ்பான்சிபிள் நேச்சர் இருக்கு இல்லையா, எதனாலும் வந்து ஹெல்ப் பண்ணுற அந்த டெண்டன்சி அவருக்கு இருக்குது, அதை நம்ம பார்த்து பழகிருக்கோம். அதனால் அந்த ரோலுக்கு சூர்யா ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுறாரு. மன்னிப்பு கேட்குறப்போ அந்த அந்த துணியை அது ஓவர் ரியாக்ட் பண்ணுற மாதிரி இல்லை சூர்யா பண்ணுறது, வேறு யாராவது பண்ணியிருந்தா அப்படி இருந்திருக்குமோ தெரில. அண்ட் கண் கலங்கி ஆனால் அந்த கண்ணீர் துளி கீழே வந்து விழாமல் சமாளித்து பேசுகிற அந்த விதம். அண்ட் இந்த இந்த பணத்தால் வந்து பிரயோஜனம் வருமா அப்படின்னு, இந்த காம்பன்சேஷன்னால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்குறப்போ, ஏன்னா அதுக்கு அவ்வளோ போராடிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த பணம் கிடச்சி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறப்போ அவர் சொல்கிற அந்த விஷயம், பணத்தை வந்து நான் லக்ஸூரியஸாக இனிமேல் அனுபவிக்கிறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த தேச துரோகின்ற அந்த டேக் போகிறதுக்கு வந்துட்டு எனக்கு இதில் இருக்க ஒவ்வொரு காசும் வேணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஜஸ்டிஃபிகேஷன் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உணர முடியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஜெய்பீம் படத்துலலாம் வந்துட்டு கிளைமேக்ஸில் அந்த நஷ்டீடை வாங்கிக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்கிறப்போ உங்கள் அப்பாவை கொண்டு தான் இந்த பணத்தை வந்துட்டு நமக்கு கொடுத்தாங்கன்ற மாதிரி என் புள்ள நாளைக்கு கேட்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும்னு நினைக்கிறேன் அந்த பணம். ஆனால் இங்கே அது ரொம்ப ஜஸ்டிஃபைங்காக தான் இருந்தது, இந்த டாக் போகிறதுக்கு எனக்கு அந்த பணம் வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, அவர் ஃபீல் பண்ணுறாரு. திரும்ப எனக்கு இந்த ஒரு குரல் ரொம்ப பிடிக்கும், இங்கேயும் அது வந்து நானாக பொருத்தி பார்க்குறேன்னா இல்லை அதுவாக பொருந்துதான்னு தெரியல. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனுக்குரியது, செஞ்சிரு பொருள் அதை விட வந்து அடுத்தவன் நம்மளை மதிக்கிறதுக்கு வேற வேற பெரிய ஒரு விஷயம் இருக்க முடியாது. காசு இருக்கிறத தவிர அடுத்தவன் நம்மளை வந்துட்டு மதிக்கிறதுக்கு வேற விஷயம் இருக்கவே முடியாதுன்னு அப்பவே சொல்லிட்டாரு திருவள்ளுவர். அந்த மாதிரி அந்த காசு எனக்கு வேணும், எனக்கு இழந்த மரியாதை திரும்ப கிடைக்கணும்னு
அவர் சொல்கிற அந்த விட எனக்கு அந்த காம்பன்சேஷன் வேணும்னு கேட்குற விதமும் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் நம்பினாரண்ணோட ஒரு இன்டர்வியூ, அதில் வந்து கரெக்டாக ரஷ்யாவிலேருந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகே பாதி கன்சைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அன்லோட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறது டைமில் இந்த அரெஸ்ட் நடக்குது. ஸோ அவர் சொல்கிறாரு இந்த இந்த ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு யூனோ டிஸ்ட்ராக்ட் மை செல்ஃப் அவர் வேற எதுவும் வேற எதுலையும் என்னை எங்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் தள்ளப்பட்ட அந்த சூழ்நிலையில் அதுக்கு மேலே என்னால் ப்ரொசீட் பண்ண முடியல, அந்த சீன்லேயே நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த அரெஸ்ட் நடக்குது. அப்போ யார் நான் நிரபராதி இல்லைன்னா யார் குற்றவாளி, அது யார் பண்ணாங்க அப்படின்ற அந்த தேடல் அந்த க்வெஸ்சன் மார்க்கு. ஸோ என்ன சொல்லணும்னு நினச்சிருக்காங்களோ அது அதை வந்து ரொம்ப கரெக்டாக சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு இந்த படம். இன் அதர் வேர்ட்ஸ் எங்கேயுமே தேவையில்லாததில் கொண்டு வந்து சொருகலை கொள்ளலை, தேவையில்லாத பாட்டு போடலை, அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ஸோ நன்றி.